வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை பாதாம் பருப்பு. பாதாம் பருப்புன்னு சொல்லுவோம். இது முக்கியமாக வந்து நரம்புரமாக்கி, நியூரோன்ஸ், நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைன்ற வித்து. பாதாம் கீர், பாதாம் பாலா நாங்கள் பயன்படுத்தலாம். அல்லது தினமும் வந்து இதில் உண்டு தொடக்கம் ரெண்டு விதியளவு சாப்பிட்டு கொண்டு வரலாம். இதை அரைச்சி விழுதாக்கி போட்டு கிட்டத்தட்ட 1 கிராம் அளவு நீங்கள் 200 மில்லிலிட்டர் சூடான பாலில் கலந்து எடுத்து கொண்டு வர. கூடுதலாக வந்து இந்த ஆண் மிளட்டுத்தன்மை இருக்கிற ஆக்கள் வந்து, அல்லது அந்த விதமான ஹிஸ்ட்ரி, அந்த சரித்திரம் இருக்கிற ஆக்கள் கூட வந்து இந்த பாதாம் பருப்பை கூட சாப்பாட்டில் சேர்த்து கொண்டு வந்தால் இந்த ஆண் மிளட்டுத்தன்மையை நீக்கிற தன்மை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைக்குள்ள இந்த பாதாம் பருப்பும் ஒரு முக்கியமான உண்டு. இதை வந்து நீங்கள் கூட வந்து லேகியமாகவும் செய்து பயன்படுத்தலாம். எங்களுக்கு தெரியும் இந்த நரம்புகள், இந்த நரம்பை பலப்படுத்துறதுக்கு நியூரோன்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தின் பலகாரியாக இருக்கணும், நரம்புரமாக்கியாக இருக்கணும். இதில் லேகியம் செய்கிறேன்டா, இதை பொடிச்சு இதற்கு சம இட அமுக்குரா வேர், ஏற்கனவே அந்த மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த அமுக்குரா வேர் பொடியையும் சேர்த்து பசுவின் பாலில் கரைச்சி மெல்லிசா எரித்து கொண்டு வரையக்குள்ள இந்த பெனவெல்லமும் நெய்யும் சேர்த்து கொஞ்சம் தேனும் சேர்த்து கிண்டி லேகியமாக வச்சுக்கொள்ளணும். கிட்டத்தட்ட ஒரு பாக்களவுன்னு சொன்னால் 5 கிராம் அளவு காலமையும் பின்னேறமும் வெந்நீரில் எடுத்து கொண்டு வந்தீங்களென்றாலே நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகரிக்கும், நரம்புகளையும் பலப்படுத்தும். ஆகவே அந்த நாங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்கிறாக்கள், அல்லது நரம்பு பாதிப்பு இருக்கிறாக்கள், இந்த கைகாலில் விறைப்பு இருக்கிறவை, அப்படியானவை கூட இந்த பாதாம் பருப்பின்ற பாவனை கூட்டி கொண்டு வர வேணும். அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிற தன்மையும் நரம்புகளை பலப்படுத்துகிற முக்கியமான தன்மையும் இந்த பாதாம் பருப்புக்கு இருக்குது. இந்த பாதாம் பாலா கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதிலிருந்து தயாரிக்கப்படுறது அல்லது லேகியமாக செய்தும் பயன்படுத்தலாம். வேர்க்கொம்பு அல்லது சுக்கு, இது ஒரு அன்றாடம் வந்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்த வேண்டிய உண்டு. உலர்ந்த இஞ்சியைத்தான், இஞ்சியிலிருந்து பதப்படுத்தித்தான் இந்த சுக்கு எடுப்போம். சுக்குக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சுன்னு சொல்லுவோம். ஸ்க்ரேப் பண்ணி இந்த தோலை சீவ வேணும். தோலில் ஒரு சின்ன நமைச்சலை உண்டாக்குற தன்மை இருக்கும். ஒவ்வொரு இதட்ட வீட்லேயும் வேர்க்கொம்பு தூள் கட்டாயம் இருக்கணும், அதாவது சுக்குத்தூள். நீங்கள் இடிக்க இடிக்க நிறைய நேர்த்தன்மை மாதிரி அதில் வரும். இடித்து பொடிச்சு அரித்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஈரமில்லாத இதில் போட்டு சேகரித்து வச்சுக்கொள்ளணும். நாங்கள் இந்த பித்த சம்பந்தமான கோளாறுகள் இருக்கிறாக்கள், மற்றது முக்கியமாக வந்து உடல் பருமனை குறைக்கணுமென்று நினைக்கிறாக்கள், அல்லது வந்து இரத்தத்தில் அதிகரித்த கொலஸ்ட்ரால் இருக்கிறாக்கள் வந்து இந்த வேர்க்கொம்பு தாராளமாக பயன்படுத்தணும். இப்போ நாங்கள் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு, அல்லது குடல் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்கிறதுக்கு வேர்க்கொம்பு தூள் கட்டை, நீங்கள் குடிக்கிற கோப்பி பானத்தில் சரி, அல்லது சாதாரண பொடியாக வச்சுக்கொள்ளணும். ஒரு அரை தேக்கரண்டி அளவு, கிட்டத்தட்ட 4 கிராம் வரும். தேனில் குழைச்சி காலமை பின்னேரம் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்களென்றாலே இந்த வேர்க்கொம்பு தூள் சாப்பிட்டு கொண்டு வரவே இந்த எங்களுக்கு உடலில் இருக்கிற பித்த நோய்களை தணிக்கிற தன்மை இருக்குது. முக்கியமாக வந்து இரத்தத்தில் அதிகரித்த கொலஸ்ட்ரால் இருக்கிறாக்கள் இந்த வேர்க்கொம்பும் நிலப்பனங்கிழங்குன்னு ஒரு மூலிகை, குர்க்கிலியோ ஆர்ச்சாய்டஸ்ன்னு சொல்லுவோம், எமரல்டிஎஸ்ஏ குடும்ப தாவரம். அதுண்ட வேரில் வந்து செலோபயோஸ், செல்லோஸ் தன்மை, நிலத்து கீழே விளைஞ்சாலும் நேர்த்தன்மையான ஒரு பொருட்கள், வேதிய பொருட்கள்லாம் அதில் கூட காணப்படுது. அதுவும் இதுவும் ஒரே அளவாக எடுக்கணும். இப்போ வேர்க்கொம்பில் சுக்கு 100 கிராம் எடுத்தீங்கன்னா, நிலப்பனங்கிழங்கு உங்களுக்கு அந்த மூலிகை தெரியாட்டியும் தமிழ் மருந்து கடையில் நிலப்பனங்கிழங்குன்னு கேட்டால் தருவினம் வாங்கி அந்த நிலப்பனங்கிழங்கின்ற நடு நரம்பை நீக்கி அதுண்ட தோலையும் சுரண்ட வேணும். இந்த வேர்க்கொம்பின் தோலையும் சுரண்ட வேணும். சுரண்டிட்டு ரெண்டையும் நீங்கள் உண்டா சேர்த்து கிரைண்டிங் மில்லில் கொடுத்து திரித்து அரித்து பொடிச்சு வச்சுக்கொள்ளணும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 கிராம் காலமே பின்னேரம் சுடுதண்ணி பெனங்கட்டியில் எடுத்துக்கொண்டு வரவே நீங்கள் ஒரு 40 நாள் எடுத்துட்டு கொலஸ்ட்ரோலை லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் செய்து கொலஸ்ட்ரோலை பார்த்தீங்களேன்னா ரத்தத்தில் உங்களோட அதிகரித்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. முக்கியமாக வந்து ஒற்றை தலைவலி இருக்கிற ஆக்கள் வந்து இந்த சுக்கில் இருந்து சித்த மருத்துவத்தில் சுக்கு தைலம், அதன் வேறு நிறைய மூலிகைகளையும் சேர்த்து சுக்கு தைலமாக தயாரித்து வைப்பினம், அதை வந்து நீங்கள்
தலைக்கு வச்சு கொண்டு வரலாம். இல்லை ஒட்ட தலைவலி இருந்தால் ஒரு சுத்தமான கோஸ் எடுத்து அந்த அதில் இந்த தைலத்தை பூசி போட்டு அந்த ஒட்ட தலைவலி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் பற்று போட்டு கொண்டு வந்தாலே இந்த ஒட்ட தலைவலி குறையக்கூடியதாக இருக்கும். மற்ற முக்கியமாக நடுக அந்த சமிபாடின் மேல் அல்லது வயிற்று பொறுமல் அப்படி இருக்கிற ஆக்கள் வந்து இந்த வேர்க்கொம்பும் ஏலம், வேர்க்கொம்புன்ற இந்த சுக்கு, ஏலம், சின்னச்சீரகம், நச்சீரகம், ஓமம் இந்த நாளையும் எடுக்கணும். நாளும் ஒரே அளவாக எடுத்து நல்லா கழுவி நிழலில் உலர்த்தி பொடிச்சு வச்சுக்கொள்ளணும். அதில் வந்து ஒன்று தொடக்கம் 2 கிராம் வீட்டை நீங்கள் சும்மா கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டுட்டு வெந்நீரை குடிச்சிங்களென்றாலே இந்த அகட்டு வாய் வகட்டி காமினேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும். அப்போ அந்த குடலில் இருக்கிற கேஸுகள் வெளியில் வர உங்களுக்கு வயிற்று பொறுமலும் குறைஞ்சி சமிபாட்டையும் ரெகுலரைஸ் பண்ணுற தன்மை இந்த வேர்க்கொம்புக்கு இருக்குது. ஆகவே நாங்கள் இஞ்சியை போல் இந்த வேர்க்கொம்பு அல்லது சுக்கும் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய நாளாந்த உணவுகள்லேயோ அல்லது கை மருத்துவ முறைகள்லேயோ எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்த வேண்டிய உண்டு. சித்த மருத்துவத்தில் திரிகடுகண்டுன்னு சொல்லுவான், சுக்கு, மிளகு, திப்பிலி, அதில் அந்த மூன்றும் வந்து எங்களுடைய சேனல்ஸ், இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்புகளை நீக்கிற தன்மை இந்த மூன்றுக்கும் சேர்ந்ததுக்கும் இருக்குது. தனித்தனியாக அந்த மூலிகைகளுக்கு எடுத்தாலும் அந்த தன்மை இருக்குது. அப்போ ரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிய விடாமல் தடுக்கிற தன்மையும் இந்த வேர்க்கொம்பு அல்லது சுக்குக்கு இருக்குது. நன்றி.